இப்பொழுது நாங்கள் கடந்த 23ஆம் தேதியிலிருந்து நேற்று வரையிலும் யாழ்ப்பாண மாநகர சபையில் யார் முதல்வராக மேயராக வேட்பாளராக இருக்க வேண்டும் என்பது பற்றி நாங்கள் ஆராய்ந்த கூட்டங்களின் பின்னர் தாராளமாக அனைத்து கேள்விகளுக்கும் நாங்கள் ஆய்வு பதில் கண்டு இன்று மாநகர சபை உறுப்பினர்கள் அனைவரையும் நாங்கள் எங்களுடைய தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்றவர்களை அழைத்து நாங்கள் மிக கவனமாக அனைத்து விடயங்களையும் ஆராய்ந்து அந்த உறுப்பினர்களுடைய அபிப்பிராயங்களை மிக தெளிவாக அறிந்து கொண்டு அவர்களுடனும் நாங்கள் சென்ற கூட்டத்திலே தாராளமாக நாங்கள் ஆராய்ந்திருக்கின்றோம். அவர்கள் பெரும்பாலானவர்களுடைய ஆதரவும் திரு ஆனால்ட் அவர்களை முதல்வராக வேட்பாளராக மீண்டும் போட வேண்டும் என்று கோரியதன் அடிப்படையிலும் நாங்கள் திரு ஆனால்ட் அவர்கள் நாளைய கூட்டத்தில் மாநகர முதல்வரை தெரிவு செய்கிற கூட்டத்தில் அவரை பிரேரிக்க வேண்டும் முதல்வராக என்றும் யார் யார் அதற்கு ஆமோதிக்க வேண்டும் என்பதையும் இந்த கூட்டத்திலே நாங்கள் அவர்கள் உறுப்பினர்களுடைய சம்மதத்தோடு தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். அடுத்ததாக நல்லூர் பிரதேச சபை அந்த விடயத்திலும் நாங்கள் இன்று மாலையில் என்னுடைய மூன்று கட்சிகளினுடைய தலைவர்களும் நாங்கள் அதையொட்டி ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அதில் டெலோ இயக்கம் 2 ஆண்டுகள் முடிந்ததற்கு பிறகு தங்களுக்கு அந்த பொறுப்பை தர வேண்டும், தலைவரை தெரிவு செய்கிறதுக்கு என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள். நாங்கள் அதை பற்றியும் தாராளமாக ஆராய்ந்திருக்கின்றோம். அப்படி யார் பெரும்பான்மை பலத்தை பெற முடியும் என்பதை ஆராயும்படி அவர்களிடமும் சொல்லியிருக்கின்றோம். அதன்படி அவர்கள் மாலையில் நாங்கள் கூடி நல்லூர் பிரதேச சம்பந்தமாக முடிவெடுப்போம். இந்த விடயங்களில் நாங்கள் 3 கட்சி தலைவர்களும் பல சபைகளில் அவர்களுடைய தலைவர்களும் இருக்கின்றார்கள், அவர்களுடைய பிரதிநிதிகளும் இருக்கின்றார்கள், யாழ்ப்பாண மாநகர சபையிலும் அவர்களுடைய பிரதிநிதிகளும் இருக்கின்றார்கள். ஆனபடியால் தேசிய கூட்டமைப்பு என்ற வகையில் நாங்கள் பல தரப்புகளுடனும் பேசி எங்களுடைய கட்சி தலைவர்களுடனும் பேசி நேற்று வரையிலும் நாங்கள் இதில் ஆராய்ந்துதான் இந்த தீர்மானங்கள் நாங்கள் இன்று அறிவிக்கிறோம். தேசிய கூட்டமைப்பின் சார்பில் எடுத்த முடிவுகளை நாங்கள் இன்றைக்கு இவ்வாறு அறிவித்துக்கொள்கின்றோம். மிக்க நன்றி. நான்கு 5 சபைகள் தேசிய கூட்டமைப்பினுடைய கட்சிகளிடையே வடகிழக்கு முழுவதும் 2 ஆண்டுகளின் பின் ஒவ்வொரு கட்சிக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தி ஒப்படைக்கலாம் என்ற ஒரு கருத்து நாங்கள் இந்த நியமனங்களின் பொழுது வேட்பாளர்கள் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களை நியமிக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு உடன்பாடுகள் இருந்தன. அதையொட்டித்தான் டெலோ இயக்கம் அதை இப்பொழுது அந்த சபை கலைக்கப்பட்டிருப்பபடியால் அந்த சந்தர்ப்பத்தில் தங்களுக்கு அந்த இடத்தை தர வேண்டும் என்று கோரியிருக்கின்றார்கள். அதை பற்றியும் நாங்கள் 3 கட்சிகளும் ஆராய்ந்திருக்கின்றோம். இன்று மாலையில் அது சம்பந்தமான தீர்மானத்தை நாங்கள் அறிவிப்போம். அங்கும் அந்த உறுப்பினர்களோடும் நாங்கள் பல தடவை பேசியிருக்கின்றோம். மாநகர சபைக்கு எல்லாரும் கொண்டு இன்றும் பேசியதைப் போல நாங்கள் அவர்களுடைய சம்மதத்தோடும் ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அளவில் எங்களுடைய கட்சி கூட்டமைப்பு அதுக்கான தீர்மானத்தை பொருத்தமான தீர்மானத்தை எடுக்கும். அதை பற்றி நான் இப்பொழுது இந்த தேசிய பயனர் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபையினரால் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட